வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வெட்டி பேச்சு நான் உங்க ஜகாட்ஸ்லா பிரான்சைஸ்ல 38வது படமா 2023 ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆன காட்ஸ்லா மைனஸ் ஒன் படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காட்ஸில்லா மைனஸ் ஒன் இந்த படத்தோட கதை என்னன்னா, இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த டயத்துல இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் வேர்ல்டு வார்ல அமெரிக்கா கிட்ட வாங்கின அடியில ஜப்பான் மொத்தமா நில குழஞ்சு போகி தரமட்டமாகி ஜீரோவா மாறிடுச்சு. இந்த பாதிப்புல இருந்து மீள முடியாம தவிச்சிட்டு இருக்க ஜப்பானுக்கு ஒரு பெரும் கண்டம் வருது. அது வேற யாரும் இல்ல, காட்ஸில்லா தான். காட்ஸில்லா ஜப்பான்ல இருக்க ஒரு ஐலாண்ட்ல ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வைக்குது. அந்த ஐலாண்ட்ல இருக்க ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் காட்ஸில்லாவை பார்த்து அவங்க கிட்ட இருந்த வெப்பன்ஸ வச்சு அட்டாக் பண்ண, இது என்னடா பிஸ்கோத்துன்னு காட்ஸில்லா அதெல்லாம் அசால்ட்டாவே ஊதி தள்ளிடுது. அந்த நிலைமையிலதான் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அங்க இருந்த சோல்ஜர்ஸ், தம்பி எங்க கிட்ட இருக்க துப்பாக்கி வேலை செய்யல, உங்ககிட்ட இருக்க அந்த ஜெட்டை வச்சு அட்டாக் பண்ணு, அந்த கன்னு ரொம்ப பவர்ஃபுல்லான கன்னு, அதை வச்சு கண்டிப்பா காட்ஸில்லாவை போட்டு தள்ளிடலான்னு ஹெல்ப் கேட்க, கதாநாயகன் சிக்கி சீமாவும் அந்த ஜெட்டு கிட்ட போய் ஜெட்டை எடுப்பான்னு பார்த்தா காட்ஸில்லாவை பார்த்து மயங்கி கீழே விழுந்துட்டான். காட்ஸில்லாவும் ஹீரோவையும் ஹீரோ கூட இருந்த மெக்கானிக்கையும் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துச்சு. காட்ஸில்லா போனதும் கண் விழிச்சு பார்த்த ஹீரோ, என்னாலதான் இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, இவங்க செத்ததுக்கு நான் தான் காரணம்னு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகுறான். இதுக்கப்புறம் அவனோட ஹோம் டவுன் டோக்கியோக்கு போறான். அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வார இறந்து போயிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஹீரோ அனாதையா மாறிட்டான். அந்த நேரத்துலதான் ஹீரோக்கு ஒரு பொண்ணு அறிமுகமாகிறா. அவளோட பேரு தான் நொரிக்கோ. அந்த பொண்ணு கூட அக்கிக்கோன்னு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இப்படி ஹீரோவோட லைஃபும் நார்மல் ஆகிட்டு போக, ஜப்பானும் வேர்ல்டு வார் பாதிப்புல இருந்து வெளியே வர முயற்சி பண்றப்போ அங்க மரண என்ட்ரி கொடுக்கிறாரு காட்ஸில்லா. நான் வில்லனா வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜான்னு டோக்கியோ சிட்டி ஃபுல்லாவே துவம்சம் பண்ணுது. இப்படியே விட்டா டோக்கியோ மட்டும் இல்ல, மொத்த ஜப்பானையும் இருக்க இடம் தெரியாம மாத்திட்டு போயிரும் காட்ஸில்லா. அதனால அதை போட்டு தள்ளும்னு கவர்மெண்ட்டும் முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக புதுசா ஒரு மிஷனையும் கிரியேட் பண்றாங்க. அந்த மிஷன்ல நம்ம ஹீரோவும் ஜாயின் பண்றாரு. இதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு, காட்ஸில்லாவை கவர்மெண்ட்டும் ஹீரோவும் சேர்ந்து போட்டு தள்ளினாங்களா, இல்ல காட்ஸில்லா ஜப்பானை போட்டு தெளிச்சாங்கிறதா இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பாத்திரலாம். இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் சிக்கி சீமா அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை செம்மையாவே பண்ணியிருந்தாரு. படத்தோட ஓபனிங்ல அவரோட மிஸ்டேக் காலத்தான் ஐலாண்ட்ல இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் இறந்துருப்பாங்க. அந்த குற்ற உணர்ச்சி படம் முழுக்கவே அவர் கேரி பண்ணிட்டு போயிருப்பாரு. எப்படியாவது அந்த காட்ஸில்லாவை நம்ம போட்டு தள்ளியே ஆகணும் ஒரு வெறியில இருக்கப்போ திடீர்னு ஒரு கேரக்டர் அவர் லைஃப்ல என்டர் ஆகும். அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் எந்த மாதிரி எமோஷன்ஸ்குள்ள போகுது, ஃபைனலா காட்ஸில்லாவை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு மொத்தமா அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சும்மா நெயில் பண்ணிட்டு போயிட்டாரு. ஹீரோயின் நொறிக்கவுமே யாருனே தெரியாத குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்க்கறது, ஹீரோவை பார்த்ததுமே அவனோட நல்ல குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவன் மேல காதல் வலையில விழுகிறது, அவன் கிட்ட இருந்த அன்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்குறதுன்னு அவங்களோட கேரக்டரை தரமா பண்ணியிருந்தாங்க. இவங்களை தவிர இந்த படத்துல வந்த குழந்தை அக்கிக்கோ, ஹீரோவோட பக்கத்து வீட்டு ஆன்டி, மெக்கானிக், அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சிறப்பாவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே என்னவோ லீனியரா சிம்பிளா தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனாலுமே படம் எந்த இடத்துலயும் போர் அடிக்காம சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஓபனிங்ல காட்ஸில்லா ஐலாண்ட அட்டாக் பண்றது, அதுக்கப்புறம் சிட்டிக்கு வந்து சிட்டியை சர்வநாசம் பண்றது, காட்ஸில்லா அசால்ட்டா நடந்து வரும்போது அதோட காலுக்கு அடியில எத்தனை நூறு பேர் இறந்து போறாங்க, காட்ஸில்லாவோட அட்டாமிக் பிரீத் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனது, அது எந்த அளவுக்கு சிட்டியை சேதப்படுத்தும், காட்ஸில்லாவால எந்த அளவுக்கு மக்கள் அவதிப்படுறாங்கிறத காட்டினது மட்டுமில்லாம ஹீரோ சிக்கி சீமா நொரிக்கோ அக்கிக்கோ இவங்க கிட்ட இருக்க அந்த பாண்டிங்குமே நல்லா காட்டியிருந்தாங்க. இவங்களோட எமோஷன் சீன்ஸுமே படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதனால தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளே ஒரு பதட்டத்துல இருந்தோம். படம் டெக்னிக்கலாகவும் சூப்பர் ஸ்ட்ராங்கான படம். 2023 பெஸ்ட் விஎஃப்எக்ஸுக்கான ஆஸ்கர் அவார்டை இதுதான் வாங்கியிருந்துச்சு. அந்த அளவுக்கு தரமாகவே விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. காட்ஸில்லாவோட விஎஃப்எக்ஸும் அந்த மாதிரி இருந்துச்சு. அத்தனைக்கு இந்த காட்ஸில்லா ரொம்பவே சின்ன காட்ஸில்லா தான். நாம மான்ஸ்டர் வேர்ஸில் பார்க்கறதுலேயே ரொம்ப சின்ன காட்ஸில்லா. அதை இந்த அளவுக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் காட்ஸில்லா அட்டாமிக் பீத்தப்போ அதோட டார்சல் ஃபின்ஸ்லாம் மூவ் ஆகும், பயங்கரமாக இருக்கும். அத்தனைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்த இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா, வெறும் 15 மில்லியன் தான். 15 மில்லியனை வச்சு இப்படி தரமான படத்தை கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் செலவு பண்ண மான்ஸ்டர் வர்ஸை விட பிரம்மாண்டமா இந்த படத்தை கொடுத்துருவாங்க போல. இதுல என்ன தெரியுமா காமெடி, பாலிவுட்ல வந்துச்சுல ஆதி புருஷ், அந்த படத்தோட பட்ஜெட்டை 88 மில்லியன், ஆனா இந்த படத்தை 15 மில்லியன்ல இப்படி தரமா கொடுத்துட்டாங்க. ஆதி புருஷோட விஎஃப்எக்ஸ பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அந்த அளவுக்கு கேவலமா பண்ணியிருந்தானுங்க. மியூசிக்குமே இந்த படத்துல தாறுமாறா பண்ணியிருந்தாங்க. காட்ஸில்லாக்கான அந்த ஆன்சியன்ட் பீஜம் இருக்குல்ல, பழைய காட்ஸில்லா படங்கள்ல காட்ஸில்லாக்குன்னு ஒரு டெரர் பீஜம் போட்டிருப்பாங்க, அதை இதுல யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே தரமா இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பாத்திரலாம்.
படத்தோட கிளைமேக்ஸை மட்டும் சொதப்பிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. படத்தை இதோட முடிச்சே ஆகணுங்கிறதுக்காகவே காட்சிலாவை டம்மியா மாத்தி வச்சிருப்பாங்க. காட்சிலா லாஸ்ட் ஃபைனல் ஃபைட்ல எங்கேயுமே மூவ் ஆகாம ஒரே இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும். காட்சிலா என்னதான் பிரம்மாண்டமா அஜயிலா இருந்தாலுமே அது தரையில தான் ஸ்லோவா இருக்குமே தவிர கடல்ல ஸ்லோவா இருக்காது. பட் இவங்க கடல்ல அது ரொம்பவே ஸ்லோவா மாத்தி கிளைமேக்ஸ் முடிச்சு வச்சிருந்தாங்க. அதுதான் ஜஸ்டிஃபையிங்காவே இல்ல. மத்தபடி படம் எல்லாமே தரமா தான் இருந்துச்சு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் படத்தை மிஸ் பண்ணாதீங்க, வேற லெவல் சம்பவமா இருக்கும். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 4.25 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க காட்சில்லா மைனஸ் ஒன் படம் பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை.